இன்றைய தமிழ் பாடத்திற்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்களை, இன்று நாம் பார்க்கவிருப்பது பொருள் வேற்றுமை அணி. அணி இலக்கணம் உங்களுக்கு தெரியும், செயலை அழகுபடுத்தி காட்டுவது. நம்ம எப்படி நம்மளை வந்து அழகுபடுத்திக்கிறோமோ அது மாதிரி செயலை அழகுபடுத்துவது அணி. அப்படி பொருள் வேற்றுமை அணியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்ன? அணி விளக்கம், இருவேறு பொருள்களிடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. அதாவது ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனை வேறுபடுத்தி இந்த பொருள் இந்த பொருள்லேருந்து எப்படி வேறுபட்டு நிற்கிது, எது எதை விட உயர்ந்தது, அப்படி உயர்வு சொல்லி காட்டுறதுக்காக இந்த அணியை செய்யுள்ள பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழினின் ஞாலத்தீருலகற்றும் என்னும் செயல் பகுதி எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா மாணவர்களே? இப்போ பாருங்கள், விளக்கம் பார்க்கலாம். அந்த எடுத்துக்காட்டோட விளக்கம், கதிரவன் தமிழ்னு சொல்லி டேப்லெட் கலம் போட்டிருக்காங்க. உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றுபவன் யார்? கதிரவன் இல்லையா. உயர்ந்த பொதிகை மலையிலிருந்து தோன்றியது தமிழ் இல்லையா. புதிய மலையில் வாழ்ந்த அகத்தியர் கொடுத்தது தான் தமிழ் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் அகத்தியருக்கு கொடுத்தாரு, அகத்தியர் உலகத்துக்கு கொடுத்தாரு அப்படின்றது மரபு சொல்லப்படுது. சரி, இப்போது கடலால் உலகத்தின் புற இருளை அகற்றுபவன் யார்? உலகம் வந்து நிலப்பரப்பு அப்படின்றது, இந்த உலகம் பூமி அப்படின்றது கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. இது இந்த புற உலகத்தினுடைய இருளை அகற்றுவது கதிரவன் தான். உலகத்தில் வாழும் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை அகற்றுபவன் யார்? அகற்றுவது தமிழ் இல்லையா. இங்கே தமிழ் வந்து மனசில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கும், அறியாமை என்னும் இருளை அகற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலப்பரப்பினுடைய அந்த புவியினுடைய இருளை அகற்றுவது கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களால் போற்றப்படுபவன் அப்படின்னா கதிரவனை எல்லாருமே வணங்குகிறோம், சூரிய நமஸ்காரம் செய்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சான்றோரால் தொழப்படுவது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிர்கின்ற கதிரவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுழர்விடக்கூடிய ஒளி இல்லையா, உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது சூரியன். தனக்கு நிகரில்லாத தமிழாக இருக்கிறது தமிழ், தண்ணீர் இல்லாத தமிழ், அதனால தான் சொல்கிறாங்க இல்லையா. தண்ணிகர் இல்லாதது வேறு எந்த மொழி கூட நீ கம்பேர் பண்ணாலும் நம்ம மொழி தராசில் மேலே போகிறதுக்கு கம்பராமாயணமும் திருக்குறளே போதும், இன்னும் வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இலக்கண இலக்கிய வளமுடையது, தனக்கென தனி நடையும் போக்கும் கொண்டது. பிற மொழியிலேருந்து எடுத்துட்டாலும் அந்த சொற்களை, பிற மொழி சொற்களை நம்மளோட மொழியிலேருந்து எடுத்துட்டாலும் நம்ம மொழி தனித்து இயங்கக்கூடியது. இயலிசை நாடகம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டது, இது வேறு எந்த மொழியிலுமே இல்லாத பாகுபாடுகள். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அகம்புறம்னு வாழ்க்கையை பிரித்து வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லியது தமிழ். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு இருக்கிறதுனால தமிழ் கதிரவனை விட உயர்ந்தது அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுது. ஆக ஓங்கலிடை அப்படின்ற தொடங்கக்கூடிய இந்த செய்யுள் பொருள் வேற்றுமை அணியில் எழுதப்பட்டுள்ளது. பொருள் வேற்றுமை அணினா என்ன? முதலில் இரு வேறு பொருள்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை கூறி பின் அந்த பொருள்களை வேறுபடுத்தி காட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தண்ணீர் இல்லாதது தமிழ் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த அணியில். நன்றி மாணவர்களே.